Hi students, இன்னைக்கு நாம 10th standard English daily challenge day 5 பார்க்க போறோம். So நம்மளுடைய daily challenge synonyms and antonyms நீங்க இது வரைக்கும் படிக்கலனா நான் அந்த playlistோட லிங்க் comment sectionல கொடுக்கிறேன். So நீங்களும் எல்லாத்தையும் படிச்சு தரவு பண்ணிக்கலாம். இன்னைக்கான challengeக்குள்ள நாம போகலாம். First word intuitively. Intuitively meaning என்னன்னா without conscious thinking, conscious reasoning, அதாவது உள்ளுணர்வுன்னு தமிழ்ல சொல்லுவோம்ல அதுதான் intuitive, intuition. இது எப்படி வேணாலும் சொல்லலாம். அதாவது இது இப்படி தாங்கிறதுக்கு ரீசன் நமக்கு தெரியாது, பட் நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு லாஜிக் கிடையாது, ரீசனிங் கிடையாது, அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, நமக்கு தோன்ற ஒரு விஷயம் அதுதான் இன்ட்யூஷன், இன்ட்யூட்டிவ், இன்ட்யூட்டிவ்லி, இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இதோட ஆப்போசிட் இன்ட்யூட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம், உள்ளுணர்வு, நமக்கா தோணக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறத பார்த்தோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும்னா இன்டியூஸ்ட். இன்டியூஸ்டுனா தூண்டப்பட்டு, தூண்டப்படுதல் அர்த்தம். ஒருத்தவங்க சொல்லி நம்ம ஒரு விஷயத்த செய்யறதோ சொல்றதோ அதுதான் இன்டியூஸ்ட். இன்ட்யூட்டிவ்னா நமக்கா தோணக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு தோணி நாம செய்யக்கூடிய விஷயம், தட் இஸ் இன்ட்யூட்டிவ், இன்ட்யூஷன். அதுக்கு ஆப்போசிட் இன்னொருத்தவங்க நமக்கு சொல்லி செய்யறது அதுதான் இன்டியூஸ்ட், தூண்டப்படுதல். இப்போ மீனிங் புரிஞ்சுக்கோங்க. மீனிங் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்போசிட் வேர்ட் பாருங்க, உங்களுக்கு என்னங்கிறது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ட்யூட்டிவ். இன்ட்யூட்டிவ்னா என்ன சொன்னோம், ஒரு ப்ரூஃப் இருக்காது, ஒரு லாஜிக் இருக்காது, எந்த ஒரு காரண காரியமும் இல்லாம நமக்கு தோன்ற ஒரு விஷயம்னு அர்த்தம். அப்போ நமக்கா தோணுது, அதுக்கு எந்த லாஜிக்கும் அது பின்னாடி கிடையாதுங்கிறப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், லாஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அதுக்கோட ஆப்போசிட் லாஜிக்கல். இப்போ இன்ட்யூட்டிவ்க்கு பதிலாக உங்களுக்கு இல்லாஜிக்கல்னு கொடுப்பாங்க. இப்போ இல்லாஜிக்கல்ங்கிறது இன்ட்யூட்டிவோட மீனிங். ஏன்னா நமக்கு தோன்ற ஒரு விஷயம், அதுக்கு லாஜிக் எதுவுமே கிடையாதுன்னா அப்போ அது இல்லாஜிக்கல், அதுக்கு ஆப்போசிட் லாஜிக்கல். இப்போ இன்ட்யூட்டிவ்க்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு, தட் இஸ் இல்லாஜிக்கல்னு புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த இல்லாஜிக்கலுக்கு ஆப்போசிட் லாஜிக்கல். இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வேம்ட். ஸ்ட்ரைக் சம்திங் ஃபோர்ஸ்ஃபுல்லி, அதாவது வேகமா ஒரு விஷயத்துல போய் இடிக்கிறது, மோதுறது, அது பேர் தான் வேம்ட். இதுக்கு ஆப்போசிட் ஸ்டே இன் பிளேஸ். இப்போ வேம்ட்னா என்ன, வேகமா மூவ் ஆகி ஒன்னுல போய் ஃபோர்ஸா மோதுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் என்ன, நம்ம எங்கேயுமே நகராம ஒரு இடத்துல இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு வெஹிக்கிள் வந்து வேகமா போய் ஒரு இடத்துல மோதுது, அதுக்கு ஆப்போசிட் அது எங்கேயுமே போகாம அதே இடத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேம்டுக்கு ஸ்டே இன் பிளேஸ்ங்கிறதான் ஆப்போசிட். அதை நாம இப்படியும் சொல்லலாம், நாட் மூவிங் அப்படின்னு எடுத்துக்கலாம், இம்மொபைல், நகராம இருத்தல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ்ல கொடுத்துருக்கிற வேர்டு என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற வேர்டை மீனிங்கா செலக்ட் பண்ணுங்க. ஆன்டனிம்ஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சென்டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற ஆப்போசிட்டை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஸோ ஆப்போசிட் எப்படின்னா கொடுத்த வேர்டை மீனிங்கை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அந்த மீனிங்க்கு ஆப்போசிட்டா ஆப்ஷன்ல என்ன இருக்குங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஆன்டனிம்ஸை சூப்பரா நீங்க ஆன்சர் பண்ண முடியும். Next word bevels. Bevels அதோட மீனிங் reduced to a sloping edge. இந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஃப்ரேம்லாம் பாத்தீங்கன்னா அந்த எட்ஜ் வந்து இந்த மாதிரி சரிவா அப்படியே ஸ்மூத் பண்ணிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் bevels. அதுக்கு இன்னொரு மீனிங் என்ன சொல்லலாம், கட். கட் பண்ணாதான் நமக்கு அப்படி ஒரு சர்ஃபேஸ் கிடைக்கும். ஸோ bevel ஓட இன்னொரு மீனிங் கட். இப்போ இதுக்கான ஆப்போசிட்ஸ் என்ன, பிவல்ஸ் என்ன பார்த்தோம், ரெடியூஸ்டு டு அ ஸ்மூத் சர்ஃபேஸ், ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா, நல்ல ஒரு சரிவான ஒரு சர்ஃபேஸா ஆக்குறதுக்கு அந்த சர்ஃபேஸை குறைக்கிறாங்க, அதுதான் அதோட மீனிங். அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன, இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்போ ஒரு சர்ஃபேஸை குறைக்கிறது தான் பிவல்டுனா, அப்போ ஒரு விஷயத்த அதிகப்படுத்துதல் தான் அதுக்கான ஆப்போசிட். ஸோ பிவல்ஸ் அப்படின்னா அதோட ஆப்போசிட் இன்க்ரீஸ்ட். பிவல்ஸ் அப்படின்னா கட்ன்னு பார்த்தோம், அப்ப கட் ஆப்போசிட் அன்கட். இப்போ பிவல்டுக்கு ஆப்போசிட் என்ன சொல்லலாம், இன்க்ரீஸ்டு சொல்லலாம், அன்கட்டு சொல்லலாம். இப்போ இது மூலிமா உங்களுக்கு இன்னொரு வேர்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. பிவல்டுக்கு இன்னொரு வேர்டும் என்னவா இருக்கலாம், பிவல்டுக்கு ஆப்போசிட் இன்க்ரீஸ்டுன்னு பார்த்தோம்னா பிவல்டுக்கு இன்னொரு வேர்டு டிக்ரீஸாகவும் இருக்கலாம். ஸோ பிவல்டுக்கு இன்னொரு மீனிங் டிக்ரீஸ்ட். ஸோ இப்போ மூணு விதமாக கேட்கலாம். இப்போ பிவல்டுனா ரெடியூசிங் பார்த்தோம், டிக்ரீசிங், கட், இந்த மூணு விதத்திலையும் உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். சம்டைம்ஸ் உங்களுக்கு இதை வந்து சென்டென்ஸ்ல அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப நம்ம பார்த்த இந்த விஷயங்களை கூட கேட்கலாம். சோ இந்த சைட்ல இருந்து இங்கிட்டும் கேட்பாங்க, இங்க இருந்து இந்த சைடும் கேட்பாங்க. இது சினனிம்ஸ்க்கும் சரி ஆன்டனிம்ஸ்க்கும் சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்டாலும் அந்த மீனிங் தரக்கூடிய வேற எந்த வேர்டு கொடுத்து கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரெண்டிங். ரெண்டிங்னா டியரிங் டு பீசஸ், பீஸ் பீஸா கிழிக்கிறது, அதுதான் ரெண்டிங். இதுக்கான ஆப்போசிட். ரெண்டிங்னா கிழிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்ப கிழிச்சா எல்லாமே செதறிடும், நிறைய பீஸ் ஆயிரும். அப்போ அத ஆப்போசிட்டா எப்படி சொல்லலாம்? எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுன்னு சொல்லலாம். இப்ப ரெண்டிங்கான ஆப்போசிட் என்னவா இருக்கும்? யுனைட்டிங் இல்ல யுனைட், யூனிஃபை. யூனிஃபைனா ஒன்று சேர்த்தல். ஒன்று சேர்த்தலுக்கு வேற வேர்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு? ஜாயின் பண்ணலாம், கனெக்ட், அட்டாச். இது எல்லாமே உங்களுக்கு டியர், தனித்தனியா கிழிக்கிறது, பிரிக்கிறதுக்கான ஆப்போசிட். ஸோ பிரித்தலுக்கான ஆப்போசிட் சேர்த்தல்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த சேர்த்தலுக்கான மீனிங் தரக்கூடிய எல்லா வார்த்தையும் அந்த ரெண்டிங்கான ஆப்போசிட்டா நாம எழுதலாம். ஸோ இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, ரொம்பவே ஈஸி. நெக்ஸ்ட் வேர்ட் yanked. yanked இதோட மீனிங் pulled with a jerk. ஒரு ஜர்க்கோட ஒரு பொருளை நம்ம வேகமா இழுக்கிறது. ஜென்ரலா புல்ட் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட் என்ன? யாங்க்ட்னா புல்ட் அப்படின்னு பார்த்தோம். நமக்கு தெரியும் புல்டுக்கு ஆப்போசிட் புஷ். ஸோ யாங்க்டுக்கு ஆப்போசிட் புஷ். யாங்க்டுக்கு பதிலாக உங்களுக்கு புல்லும் கொடுக்கலாம். புல் கொடுத்தா புஷ், புஷ் கொடுத்தா புல், புல் கொடுத்தா புஷ். இது நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ யாங்குக்கு ஆப்போசிட் புஷ். இப்போ புஷ்க்கு ஆப்போசிட் என்ன கேட்டாங்கன்னா யாங்க் ஆர் யாங்க், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம சேனலில் டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரெகுலராக பாருங்கள். நீங்கள் மிஸ் பண்ண வீடியோஸ் எதுவும் இருந்தால் நான் கமெண்ட் செக்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆன்டனிம்ஸ் அண்ட் சினனிம்ஸில் தரவாயிருவீங்க. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோவாக ஒரு 10 minutes நம்ம பார்க்குறோம், ஒரு 7 minutes பார்க்குறோன்னு பார்த்துட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. நீங்கள் என் கூடவே டெய்லியும் சேர்ந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறப்பவே படிச்சிருவீங்க. சினனிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ்க்கு தரவாயிருவீங்க அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டோட நீங்க பாத்தீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் இதுதான். நீங்க படிச்சுட்டு கம்ப்ளீட்டடாங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.